சென்னையில் காவல் ஆய்வாளர் ஆனந்தபாபுவுக்கு தொடர்புடைய 5 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை சோழிங்கநல்லூரில் கார்த்திக் என்பவரின் நிலத்தை ஒரு கும்பல் அபகரித்து மிரட்டல் விடுப்பதாகவும் தனது நிலத்தை மீட்டு ஒப்படைக்க காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறை நிலத்தை அபகரித்த கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்திக் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த நிலப்பிரச்சினை வழக்கில் தலையிட்டதாக நுங்கம்பாக்கம் காவல் ஆய்வாளர் ஆனந்தபாபு தொடர்புடைய இடங்களான அண்ணாநகர், அடையாறு சாஸ்திரி நகர், பெசன் நகர், சோழிங்கநல்லூர், வேளச்சேரி நேரு நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் 6 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சுமார் 5 மணி நேர சோதனை முடிவில் காவல் ஆய்வாளர் ஆனந்த் பாபு வீட்டிலிருந்த தங்க வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக காய்கறிகளின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக பூண்டு மற்றும் வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளதால் விலையை குறைக்க வேண்டும் என பொதுமக்கள் கூறியுள்ளனர். விலையை அதிகரித்தால் தினக்கூலி வேலை செய்து பிழைத்து கொண்டிருப்பவர்களின் நிலை என்னவாகும் என்று வேதனை அடைந்துள்ளனர். எனவே காய்கறிகளின் விலையை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். 10-15 நாளைக்கு ஒரு தடவை வருவோம், இங்கே வந்து காய்கறி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம். இப்போ பூண்டு விலை, வெங்காய விலைலாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த தடவை வந்து பார்க்க போது. ஆனால் மாதம் முதல் சொல்லும் போது நம்ம வாங்கலாம், மாத கடைசியில் வாங்க முடியுமான்னு தெரியல, ஆனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. தோவாளை மலர் வணிக வளாகத்துக்கு பெங்களூரு, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பூக்கள் விற்பனைக்கு வருவதும் உள்ளூர் வியாபாரிகள் மட்டுமல்லாமல் அண்டை மாநில வியாபாரிகளும் மொத்தமாக பூக்களை வாங்கி விற்பனைக்கு கொண்டு செல்வதும் வழக்கம். இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் சுபமுகூர்த்த தினம் என்பதால் பூ விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் தோவாளை மலர் சந்தைக்கு படையெடுத்துள்ளனர். 1 கிலோ பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கும் மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.